வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் வந்து நம்மளுடைய பழைய வேப்பர் சேனல் வந்து சொல்லிக்கிட்டுதான் இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தினந்தோறும் ஆண்கள் வந்து 10 இலை இதிலிருந்து எடுத்துக்கிட்டாலே போது நண்பர்களே. ஆண்களுக்கு தேவையான ஆண்மை சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்கலாம். உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புக்கள், குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கிருமிகள் எல்லாமே வெளியேற்றலாம். நம்மளுடைய உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம். நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை வந்து சுவை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நரம்பு தளர்ச்சி பிரச்சனையே சரி செய்யலாம். கண் பார்வை, தூரத்து பார்வை எல்லாமே வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியாகி நம்மளுடைய கண்கள் வந்து தெளிவாக தெரியும். மூளை வளர்ச்சி பிரச்சனை சரி செய்யலாம். உடம்பில் இருக்கிற A2Z வர 4448 நோய்களுமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரே இலை இந்த முருங்கை இலை தாங்க. முருங்கை இலையை ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முருங்கை இலை ஏதாவது ஒரு வழியில் 10 இலையை காலையில் வெறு வயிற்றில் பிச்சு அப்படியே மரத்தில் அப்படியே பிச்சு கழுவி சுத்தப்படுத்தி அப்படியே மெண்டு தின்றவன தான் வெறு வயிற்றில். ஒரு மணி நேரம் கழிச்சில் ஹார் ஹார் ஹார்னு அப்படியே பசிச்சிடும். பசித்தன்மை இல்லையா, வயிற்று வயிற்றாலையா போதா, வயிற்றில் நிறைய கெட்ட கொழுப்புகள் இருக்கா, கெட்ட நச்சுக்கள் இருக்கா, உள்மூலம் வெளி மூலம் இரத்த மூலம் இருக்கா, எல்லாத்துக்கும் ஒரு உடனடி தீர்வு கொடுக்கக்கூடியதாங்க இந்த முருங்கை இலை. முருங்கை இலையை படிப்படியாக படிப்படியாக நீங்கள் வந்து தினந்தோறும் சாப்பிட்டுட்டே இருங்க. உங்களுக்கு முருங்கை இலையை அப்படி பிடுங்கி முருங்கை இலையை திண்டா ஐயோ கசக்குமே என்னமோ ஏதுமோ உமட்டுமே அப்படின்னு நினைக்கிறதோட ஒரு 10 இலையை பிடுங்கி இந்த மாதிரி கசக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிடையில அது வந்து கருவேப்பிலை நினைவுக்கு வரும். கருவேப்பிலையை வந்து சாப்பிடுவதால் எவ்வளோடைய நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வீடியோ நிறையா போட்டிருக்கோம். வெறு வயிற்றில் இந்த கீரையை வெறு வயிற்றில் காலையில் 10 இலை எண்ணி தின்னுக்கிட்டே வாங்க. நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாங்க இந்த முருங்கை இலை. நிறையா பேர் வந்து முருங்கை இலையை சாப்பிட்டு நிறையா பயனடைஞ்சிருக்காங்க. நெய்யோட வதக்கி சாப்பிடலாம், பருப்போட சமைத்து சாப்பிடலாம், பல கீரையோட கூட்டுக்கீரியாக சாப்பிடலாம், ஒரு கீரையாக சாப்பிடலாம். ஏதாவது ஒரு வழியில் வந்து இந்த முருங்கை கீரையை நீங்கள் உடம்பில் எடுத்துக்கிற உங்களுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்துக்கிட்டே இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வந்து முருங்கை இலையை சாப்பிடுவதால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனையுமே சரி செய்யக்கூடியதுங்க இந்த முருங்கை இலைங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு தகவல், நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு உங்கள் நண்பன். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.